ஹாய் எவர்படி, இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் வந்தால் தேற்றி கிழி அப்படின்னு தெருக்கி விட்டுருக்காரு நம்ம கமலா திரையரங்கு உரிமையாளர் விஷ்ணு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. அந்த தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க நிருபர், என்ன அப்படின்க்கா, பாபா படம் இவ்வளோ அருமையாக போகுதே, அதை பற்றி கேட்டதும் மனம் திறந்த விஷ்ணு கொண்டாடணும். என்ன நீங்க விட்டீங்கன்னா, இந்த மாதிரி கோடிக்கணக்கான ரசிகர்கள் தலைவர் ரசிகர்களை தலைவரை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அது தான் ஒரு வெறித்தனமான தலைவருடைய ரசிகர் அப்படின்றத வெறித்தனமாக நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் வந்து தலைவருன்னு சொன்னாலே அவங்க தலைவருடைய வெறியர்கள், தீவிரமான பக்தர்கள் அப்படின்றத கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ தலைவருடைய பாபா படத்தை கேட்ட உடனே அவர் மனம் திறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பாபா படம் நிகழும்போது என்னென்னலாம் நடந்தது அப்படின்ற சொல்லியிருக்காரு. கேக் வெட்டி கொண்டாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இப்போது திரையரங்க உரிமையாளரே சொல்லும் பொழுது எப்படி இருக்குது தெரியுமா, சும்மா அதிர்ந்துங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் சொல்கிறத கேளுங்க. 20 இயர்ஸ் கழித்து வர ஒரு படத்துக்கு 4 AM மார்னிங்லேருந்து ஹவுஸ், என்ன ஒரு ஓப்பனிங் அது ரஜினி சாருக்கு மட்டும்தான் அது. இதெல்லாம் ஹேட்டர்ஸுக்கு காது கேட்குதா? கேட்டுதுன்னா கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் பிடுங்கிட்டு அடிக்குன்னு தெரியாது. எல்லோரும் வந்து இதை எல்லோரும் பாபா வந்து தோல்வி படம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடினாங்க, பார்ட்டி வச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வார்த்தை இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வைத்த கலக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஸோ பாபா படம் நம்ம தியேட்டரில் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆல் ஷோஸ் ஹவுஸ் சொல்ல அவதார் வர வரைக்குமே நல்லா போச்சு. இந்த ஒரு மேஜிக்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டும்தான். இப்போ வந்து தியேட்டர் உரிமையாளரே வந்து சொல்லியிருக்காங்க இது போல் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல். ஓகேங்களா, அடுத்ததான் ஒரு க்வெஸ்சன் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, ஜெயிலர் படத்தை பற்றி நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதை உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த பாபா படத்துக்கு இவ்வளோ எதிர்பார்ப்பு இவ்வளோ வரவேற்பு இருக்கக்குள்ள ஜெயிலர் படம் வந்துச்சுன்னா சும்மா தியேட்டர் கிழி அப்படின்னு ஒரே ஷார்ட்டாக முடிச்சிட்டாருங்க. இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கமலா திரையரங்க உரிமையாளர் விஷ்ணு அவர்கள் நம்ம தலைவரை பற்றி தெரிக்க விட்டுருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிக்க விடுங்க கமெண்டில். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஹேட்டர்ஸு கொண்டு போய் சேருங்க. இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணணும். ஏன்னா தலைவரை பற்றி ஒன்றமும் புரியாமல் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில அதாவது இந்த ட்ராக்கர்ஸ்ன்னு இருக்காங்க, அவங்கெல்லாம் பெய்டு ட்ராக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, கோல்டு காயின் ட்ராக்கர்ஸ். அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா என்ன பேசுகிறாங்களேன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியாத பேசிகிட்டு இருக்காங்க. பாபா படம் வந்ததுக்கும் எதை எதையோ கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே அதெல்லாம் விடுங்க. தலைவருடைய பாபா படம் இன்றைக்கி மெகா பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு இப்போ உலகறிய உண்மையை எடுத்து கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி. எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பாபாவே இந்த அளவுக்கு போச்சு, யோசிச்சு படம் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட இருக்குது. தியேட்டர் கிளி தான் கண்டிப்பாக ஜெயிலருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரதை கிளிக் பண்ணி நம்ம 1 ஆப்ஷன் காட்டும். 1st ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி. பை பாய். ஜெய் ஹிந்த்.